வந்து ஆக்சுவலாக லூப் பண்ணுறோமே. ஷிட் தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஸோ ஹலோ எவ்ரிமே, வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு நவீர் ஆஃப் ரைட் வித் காலி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கல் டிஐஏ பண்ண போகிறோம். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா, அதாவது ஹிமாலயன் சர்வீஸ் வீடியோ பார்த்திங்கன்னா, நான் வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன், என்னன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் செயின் லூப் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எப்படி வந்து நீங்கள் வீட்டிலே வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம். நிறையா வந்து டிஐஏ வீடியோஸ் வந்து வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ என்ன பார்த்திங்கன்னா என்கிட்ட என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, நான் வந்து செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் அண்ட் அதோட ப்ரஷ் பார்த்திங்கன்னா செயின் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அன்பாக்ஸ் ஒன்றும் கிடையாது, அன்ராப் பண்ணி உங்களுக்கு காமிக்கப்போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் மேலாச்சு. நான் வந்து ஸோ நான் வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்டோரோட செயின் லூப் அண்ட் மோட்டோரோட செயின் க்ளீன் தான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மோட்டோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நிறையா இப்போ வந்து லிக்விட் மோலி மேக்ஸிமா அது மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துருக்கு. காஸ்ட்லியாக இருக்குது, பட் வந்து அதை மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து மோட்டோவில் நான் வந்து பர்சனலாக வந்து எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 400 ml, எனக்கு வந்து 1200 rupees சம்திங் ஆச்சு, இன்க்ளூடிங் ப்ரஷ்ஷு கிராண்டிட். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா? பிட் ஸ்டாப்லேருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மோர் தென் 7 to 8 times வந்து எனக்கு வந்து இந்த 400 ml செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் வந்து லைஃப் கொடுக்குது. அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் தான், இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலராக செயின் க்ளீன் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ். இது வந்து நிறையா பேர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஹிமாலயனுக்கு நான் பண்ண போகிறேன். அந்த முக்கியம் பார்த்திங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலனா உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வரும், அதனால் உங்களுக்கு வண்டியில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து அடிவாங்கும், வண்டியில் முக்கியமான வேர் அண்ட் டியர் பார்ட்லாம் என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். அது வந்து சாதாரண ஒரு செயின் க்ளீன் செயின் லூப்பான வீடியோ கிடையாது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வண்டியோட வந்து எர்கனாமிக்ஸ் வந்து எந்த மாதிரி அடிப்படும், செயின் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணலன்னா வண்டியோட டயர் எப்படி வந்து வேர் அண்ட் டியர் ஆகும், பிரேக் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், வண்டியோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒரு சாதாரண செயின் அட்ஜஸ்ட் பண்ணாதனாலனா என்னென்ன வந்து அடிவாங்கும், என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ அதை பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து செயின் க்ளீன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப். ஸோ செயின் க்ளீன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இது வந்து ஓரிங் எக்ஸ்ரிங் அண்ட் ஜெட்ரிங் இந்த மாதிரி மூணு இதுக்கும் வந்து கம்பேட்டபிள். அண்ட் அதே பார்த்திங்கன்னா இந்த செயின் லூப் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஓரிங் எக்ஸ்ரிங் அண்ட் ஜெட்ரிங். ஸோ இந்த ஓரிங் எக்ஸ்ரிங் ஜெட்ரிங்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செயினுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஓரிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஓரிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பைக்குக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஓரிங் இருக்கும், சில வண்டியில் வந்து ஜெட் ஷேப்பில் இருக்கும், சில இது வந்து எக்ஸ் ஷேப்பில் இருக்கும், சில வண்டியில் பார்த்திங்கன்னா ஜெட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறனால இது வந்து மூணுக்கும் கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சூப்பர் பைக்காக இருக்கட்டும், அட்வென்ச்சர் பைக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து எதுலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட ப்ரஷ். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா பலப்பலன்னு சூப்பராக இருக்குது, பட் கொஞ்சத்தில் பார்த்திங்கன்னா அது கேவலம் அழுக்காயிடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் இல்லாதனால என்ன பண்ணேன்னா 90 grade ஆயில் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ 90 grade ஆயில் நத்திங் பட் பார்த்தீங்கன்னா கியர் ஆயில். ஸோ அதோட அதுக்கும் செயின் லூப்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிஷன் வீடு கண்டிப்பாக போடுறேன். ஸோ எது பெஸ்ட்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு வந்து டவுட் இருக்கும், செயின் லூப் மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போல்ட் உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, இங்கே ஒரு போல்ட் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போல்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு போல்ட் வந்து எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது, நம்ம கடையில் போய் நேராக கொடுத்துருவோம். பட் நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் சூப்பராக பண்ணலாம். ஸோ இந்த போல்ட்டோட மெயின் ரீசன் என்ன தெரியுமா, இங்கே சென்டரில் ஒரு போல்ட் வரும் பாருங்கள், இந்த ஆக்சல் போல்ட்டு. ஸோ இந்த ஆக்சல் போல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு போல்ட்டு. ஸோ இந்த ரெண்டு போல்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இங்கே த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து இங்கே 5 threadனா அதே மாதிரி இங்கே வந்து 5 thread இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செயின் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா டயர் வந்து வாபல் ஆகுது, சில பேர் சொல்லுவாங்க டயர் வந்து வாபல் ஆகுது, டயர் ஒரு மாதிரி கிடைக்குன்னு ஆடுது. அதே பார்த்திங்கன்னா பிரேக் பேட் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஒன் சைடு வேரட் ஆயிரும், இம்ப்ராப்பராக வேர் ஆகும், டயரும் அது பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பராக வேர் ஆகும். ஸோ இதெல்லாம் ரீசன் பார்த்திங்கன்னா செயின் மட்டும்தான். ஸோ சாதாரண செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதனால இந்த மாதிரி இஷ்யூனு வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். பிகாஸ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வண்டியோட பவரை வந்து ரியர் வீலுக்கு வந்து டெலிவர் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது செயின் மட்டும்தான். ஸோ அதனால் செயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செயினை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 30 to 35 thousand வரைக்கும் சில பேருக்கு வந்து ஒரிஜினல் செயின் வந்து லைஃப் கொடுத்துருக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணதுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா 7000 to 8000 பார்த்திங்கன்னா செயின் வந்து மாற்றிருக்காங்க, அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம செயின் க்ளீன் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ செயின் க்ளீன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், நம்ம வந்து வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து செயின் க்ளீனில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம், கியரில் போட்டுக்கலாம் வண்டியை, பின்னாடி வந்து இதாகுது. ஸோ இது வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக சேஃபாக பண்ணணும். ஸோ நான் ரியர் வீல் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சுற்றுது, எந்த ஒரு வாபிளிங் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து செயின் லூப் இருக்குது, இது ஓரம் வச்சுருவோம், மாற்றிட்டு அடிச்சிடாதீங்க.
இது வந்து செயின் கிளீனர். ஸோ செயின் கிளீன் வந்து நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ செயின் கிளீன் எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம், இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு இது தெரியுது பாருங்க, இங்கே ஒரு இது தெரியுது, அங்கே ஒரு தெரியுது. நான் வேறு வைக்கிறேன்னா நீங்களும் வேறு எதாவது உள்ள விட்றாதீங்க, அடிச்சு தூக்கிடும். அதில் தான் வந்து நம்மளோட ஓரிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணி போகலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடிக்கணும். இதுக்குள்ளே தான் வந்து சில பேர் சென்டர் அடிப்பாங்க, சென்டர் அடிக்க தேவையில்லை. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பாக்கெட் தான் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியம். அப்படி விட்டுருங்க, இந்த இடத்துல அடிக்க போகிறேன். பிகாஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பாக்கெட் இருக்கும். ஸோ அது வந்து நிறையா பேர் வந்து லூப் பண்ண மாட்டாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு ஒட்டியிருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அதை ப்ராப்பராக வந்து நீங்கள் வைக்கணும், மாற்றிட்டு வச்சிடாதீங்க. இல்லைனா தூக்கி உள்ளே தூக்கி அடிச்சிடும் மாதிரி, உள்ளே தூக்கி அடிச்சிடும். என்னோடய லாஸ்ட் ப்ரெஷ் அப்படி தான் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ செயின் ஸ்லாங் ஆகக்கூடாது, செயின் வந்து ஓரளவு லூஸாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போனா இந்த இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிடுவோம், அதே மாதிரி நிற்கட்டும் கொஞ்சம் நேரம், இருக்கிற டர்ட் எல்லாம் வந்து இறங்கட்டும். பார்த்தீங்கன்னா வந்து செயினில் இருக்கிற எல்லா டர்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து இறங்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ட்ராப் பாய் ட்ராப்பாக வடிது பாருங்கள், இந்த இடத்துல வடிது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த கிளாத்தை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் செயினை க்ளீன் பண்ணிட்டு நம்ம லூப் பண்ணலாம். அண்ட் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய செயின் வந்து ப்ராப்பராக இருக்குது. இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கணும், இவ்வளோ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப டைட் பண்ணால் செயினோட ஸ்பாக்கெட் அடி வாங்கும். இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கண்டிப்பாக வந்து செயினில் இருக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னு தெரியுங்களா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1 இன்ச், அதுலனா 3x4 மினிமம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து மூவ்மெண்ட் இருக்கணும். கண்டிப்பாக இவ்வளோ மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப தூங்குச்சுனா தான் உங்களுக்கு வந்து செயின் வந்து ஸ்லாங் அவங்க கட்ட கட்ட இப்படி வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கணும், ஆர் எல்ஸ் உங்களோட செயின்ஸ் பாக்கெட் வந்து அடி வாங்கிடும். செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் பாஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சல் போல்ட் இருக்குது. இந்த ஆக்சல் போல்ட் வந்து நீங்கள் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கோடு தெரியும் பாருங்கள், இந்த 1, 2, 3 சொல்லிட்டு இங்கேயே 3 கோடு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 கோடு இருக்கும், 3-4 கோடு இருக்கும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஆக்சல் போல்ட் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளிடணும். தள்ளிட்டு இந்த போல்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் லூஸ் பண்ணுங்கள். இதை லூஸ் பண்ணினதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு போல்ட் இருக்குது, இதே நீங்கள் லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஒரு உங்களுக்கு ஒரு நட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த நட்டு தான் மெயின். அந்த நட்டு தான் வந்து இந்த ஆக்சல் போல்ட்டை வந்து முன்னாடி தள்ளுறதுக்கு, பின்னாடி லூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ செயின் அவ்வளோ எவ்வளோ டைட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் அதே மாதிரி ஈக்குவலாக டைட் பண்ணும். இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 5 த்ரெட்டுனா இங்கேயும் 5 த்ரெட்டு இருக்கணும். 1 or 2 த்ரெட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோ த்ரெட் இருந்தாலே போதும். ரொம்ப வந்து முன்ன பின்னாச்சுன்னா ஆக்சல் போல்ட் வந்து ஒரு பக்கம் இப்படியே ஒரு பக்கம் இப்படி இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களோட டயர் வந்து இப்படி சுற்றும் போது ஒரு பக்கம் அடி வாங்கும், ஒரு பக்கம் வந்து என்னென்னா டயர் வந்து வியர் அவுட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் பேட் இருக்குது. பிரேக் பேடும் பார்த்திங்கன்னா இந்த பேடு வந்து டிஸ்க் வந்து ஒன் சைடு வந்து இருக்கிறதுனால பேடும் வந்து ஒன் சைடு வந்து வியர் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. உங்களோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிரும். ஏன்னா நீங்கள் த்ராட்டல் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், பவர் லேக் ஆகிற மாதிரி இருக்கும், மைலேஜ் அடி வாங்கும். ஸோ சாதாரண செயின் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து அது பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஒன் ஃபுல் டர்ட்டெல்லாம் இறங்கிருச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு செயின் வந்து ப்ராப்பராக வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டயரை சுற்றிட்டு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வந்து செயினை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். ஸோ சில பேர் வந்து செயின் க்ளீன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் அடிப்பாங்க. நீங்கள் தண்ணியெலாம் அடிக்க தேவையில்லை. ஓவராக வந்து நீங்கள் இதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே வந்து செயின் லூ க்ளீன் அடித்து க்ளீன் பண்ணிங்கன்னா அதை வந்து மாய்ஸ்சரைசரில் வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அடிப்பாங்க, தண்ணினா அடிக்க தேவையில்லை. ஸோ இதில் இருக்கிற டீத்து வந்து அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து ஆக்சுவலாக லூப் பண்ணுறோமே. இதுக்கு தான் பேசிக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுது. இது நல்லா ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுவோம். சப்போஸ் ரொம்ப கவனமாக வந்து செயினில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து கையையே விட்டுறாதீங்க. பிகாஸ் இப்போ ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னோடய விரலில் வந்து அடிபட்டுருச்சு. ஸோ பேசிக்கிட்டே வந்து டயரை சுற்றிட்டேன், டக்குன்னு விரலை வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு எந்த ஒரு பொருளையும் வந்து நீங்கள் இப்போ செயின் கூட நான் விட்டும் போது, நான் இந்த இடத்துல விட்டும் போது நான் வந்து ப்ராப்பராக விட்டு வேணா ப்ராக்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல தயவு செஞ்சு பிடிங்க, நான் டக்குன்னு உள்ளே இழுத்துறோம். இந்த இடத்துல வச்சிங்கன்னா டக்குன்னு மேலே இழுத்துறோம். கை செயின் ப்ரஷ் போச்சுன்னா பிரச்சனை இல்லை, கை பட்டுருச்சுன்னா ரொம்ப ஆபத்து. ஓகே, ஸோ நம்ம செயின் வந்து க்ளீன் ஆகிடுச்சு, ப்ராப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் நம்ம லூப் பண்ணிடலாம். ஸோ லூப் பண்ணும்போது நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் வந்து இப்படி சுற்றி விட்டு கூட நீங்கள் லூப் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறனால மட்டும்தான் நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் தயவு செஞ்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கையை விடாதீங்க.
கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஸோ மேக் ஷுர் தட் ப்ராப்பராக வந்து ஊரிங்கில் படுற மாதிரி லூப் பண்ணோம். இங்கே வந்து ஒரு க்ரீன் கலரில் லாக் போக போகுது, அந்த லாக்கை வந்து நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க, அந்த லாக் போகுது. லாக் வந்தோடனே நீங்கள் வந்து அடிக்க ஆரம்பிங்க. ஓகே. ஸோ ஓவராக லூப் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயினில் வந்து இஷ்யூ ஆகும், அண்டு கம்மியாக லூப் பண்ணாலும் செயினில் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ ப்ராப்பராக அதுக்கேற்ற லூப் பண்ணும் நம்ம. ஸோ இந்த சைடு லூப் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். வண்டியை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் தான். ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து ரெண்டு வீடியோ ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. ரெண்டு வீடியோ நான் ஒரே நாள் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்லைட் வீடியோ ஷூட் பண்ண, இப்போ வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த ஹெட்லைட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காம வந்து நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்குது பாஸ், நம்மளே வந்து வீட்டிலே செட் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பைக்கர் ஃப்ரெண்ட், மோட்டோ வ்ளாக் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செயின் க்ளீன் வந்து சாதாரண ஒரு செயின் க்ளீன் நினச்சிட்டு நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாமல் செயின் க்ளீன் பண்ணாமல் விட்டீங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இந்த டெக்னிக்கல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து பண்ணி காமிக்க முடியாதுனாலுமே வீடியோ வந்து பெருசாகும் சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வந்து உங்களுக்கு புரியலனா நான் வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு மோட்டோ வ்ளாக் இங்கே ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் முக்கியமாக டிஸ்க்ளைமர், கையை மட்டும் உள்ள ஓட்டுறதுங்க, கையை உள்ள ஓட்டுறது பாருங்க, ரெட்டு இன்னும் நிக்க வந்துருக்கு. ஸோ கையை மட்டும் உள்ள ஓட்டுறாதீங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து செயின் க்ளீன் அண்ட் செயின் லுக் வந்து ஒரு ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சு அடிங்க, கையை மட்டும் உள்ள விட்டுறாதீங்க. அண்ட் வண்டி ஆஃப் பண்ணிட்டு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பண்ணதே. ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் ஷோ. டாடா பை, டேக் கேர் அண்ட் டூ வாட் யூ லவ்.